வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4075 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கொஞ்ச நேரம் ஓப்பனிங்லேயே ஒரு டவுன் போயிட்டு அடுத்து ஒரு சைட் வேஸ் மாதிரி போயிட்டு அடுத்து ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு அங்கிட்டு ஃபுல்லாக வந்து டவுன் சைடில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்கபடி ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் நல்லா வந்து டவுன் சைடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக இறங்கிட்டு வருது. ஆனால் என்ன தான் பொறுமையாக இறங்கிட்டு வந்தாலும் அதனுடைய மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்கான மூமெண்ட்டாக இல்லை. அதே மாதிரி ஃபர்தர் செல்லிங் போகலாமா, அதுக்குரிய டவுனுக்குரிய ஃபர்தராக இன்னும் போகலாமா அப்படின்றதுக்கு வந்து ஒரு 4020 ரேஞ்செலாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் வந்து இன்னமும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங்லாம் வந்து 4000 அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4020 ரேஞ்சு கீழே வரும்போது தான் வந்து அதனுடைய செல்லிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா செல் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் உள்ள நல்லா ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 4050 ரேஞ்சுக்கு மேலே இருக்கும். ஸோ 4050க்கு மேலே வந்துச்சு, 50-60 இந்த ரேஞ்சுக்கு மேலெலாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும், பையிங் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸும் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்கன்னா 439.45 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு டவுனு, அந்த ஏறினது அப்படியே வந்து இறங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் போன மொமெண்டம்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து காப்பர் வந்து சீஸ் ஆயிடுச்சு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் நோக்கி தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க ஈவினிங் வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஒரு டவுன் சைடில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இன்னமும் வந்து டேலோலாம் கட்டாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இன்னும் கீழே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து புல்லிஷ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 442 ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த 442 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்து காப்பர் ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 179.80 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் சைட் வேஸில் இருந்தாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுன் சைடில் தான் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. என்னதான் டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுத்தாலும் இன்றைக்கி வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டமாக எடுக்கலை. பட் ஆனால் ஓவரால் லுக் எல்லா இதுலேயும் வச்சு பார்க்கும்போது ஜிங்க் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்து பார்க்கப்படுது. இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வியூலேயும் வந்து டவுன் சைடு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஓவரால் லுக்கில் ஈவினிங் வியூலேயும் வந்து ஸோ இன்றைக்கி ஜிங்கில் வந்து நீங்கள் செல்லிங் போகலாம். அதே மாதிரி இதுக்கு 180 ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். இந்த 180 பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துச்சுன்னா மட்டும் இதனுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 180 ரேஞ்சை வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற நாங்கள்